நண்பர்களே, இன்றைக்கி வந்து நாட்டு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எனப்படும் ஜாகரி, அதோட நன்மை தீமைகள் பற்றி பேசுவோம். முதல்ல வந்து அதோடய நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இது வந்து நாட்டு வெல்லங்கிறது வந்து கரும்புலேருந்து எடுக்கிற சாரை வந்து பெரிய இரும்பு கொப்பரைகளில் போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் எடுக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஸோ கரும்பு சாரோட நிறம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். அதை வந்து அதிக வெப்பநிலை உள்ள அந்த இரும்பு கொப்பரையில் போட்டு காய்ச்சும்போது அதில் இருக்கிற வந்து சுக்ரோஸ் அந்த மூலக்கூறுகள் வந்து கேரமலைஸ் ஆகும். கேரமலைஸ் அப்படிங்கிற சேஞ்ச் ஆகும்போது அப்போ தான் நமக்கு வந்து அந்த வாசம் வருது. கேரமலைசேஷன் நடக்கும்போது அது ப்ரௌன் கலரில் மாறும். கூட வந்து அதிக வெப்பநிலையில் வந்து அந்த கொப்பரையில் காய்ச்சறதுனால அந்த கொப்பரையில் இருக்கிற ஃபெரஸ் ஃபெரிக் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அதோடு சேர்ந்துடும். அதனால் வந்து அதில் வந்து இரும்பு சத்து சேர ஆரம்பிக்கும். இது வந்து முதல் நன்மை. அதில் வந்து ஜென்ரலாக வந்து வெள்ளை சர்க்கரையில் வந்து இரும்பு சத்து இருக்காது. ஆனால் இதில் வந்து இது கொப்பரையில் காய்ச்சதுனால அந்த ஃபெரஸ் ஃபெரிக் சேஞ்சஸ் நடக்கிறதுனால கொஞ்சம் இரும்பு சத்து அதில் சேரும். ரெண்டாவது வந்து அது பாகு காய்ச்சி முடியும்போது சில வேளைகளில் வந்து அவங்க வந்து சுண்ணாம்பு அதில் சேர்ப்பாங்க. சில இடத்துல வந்து அதை வந்து ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக சுண்ணாம்பு சில இதில் சேர்ப்பாங்க, சிலர் சேர்க்க மாட்டாங்க. அப்படி சுண்ணாம்பு சேர்க்கும்போது அதில் கால்சியம் சத்தமும் சேருது. அப்போ வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டான முறையில் அந்த இதை கரெக்டாக காய்ச்சினோம்னா அதில் வந்து இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நாட்டு வெள்ளத்தில் சேர்ந்து வரும். இந்த மாதிரி செய்கிற வெள்ளத்தை வந்து கரெக்டான முறையில் அதை உடனே வந்து ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு இதோட பலன்கள் கிடைக்கும். மேலும் வந்து இது வந்து கொஞ்சம் சுகாதாரமான முறையில் செய்யும்போது நமக்கு தரமான வெள்ளம் கிடைக்கும். ஸோ இந்த வெள்ளத்தில் கிடைக்கிற பலன்கள் வந்து ஒன்று வந்து இரும்பு சத்து, இன்னொன்று கால்சியம். அதன் பிறகு மறைமுகமாக என்ன பலன் கிடைக்குதுன்னா இது வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துது. இப்போ வெள்ளை சர்க்கரை பொறுத்தவரை என்னென்னா அதில் வந்து சில கெமிக்கல் சேர்ந்து இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது அவங்க வந்து அந்த ப்ரௌன் கலர் வராமல் ப்ளீச் பண்ணிடுறதுனால நமக்கு ஒயிட் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிது. ஸோ ஒயிட் கிறிஸ்டலாக மாறுது, அதனால் அந்த கலர் நீக்கிறதுனால இப்போ வந்து அந்த ஒயிட் கிறிஸ்டல் ஒயிட் கலர் வராமல் அதே ப்ரௌன் கலர்லேயே வர்ற மாதிரி சுகரும் இப்போ கிடைக்குது. இதனால் வர டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெள்ளை சர்க்கரைக்கும் இந்த நாட்டு சர்க்கரைக்கும் சுகரோட அளவில் எந்த மாறுதலும் கிடையாது. சிலர் வந்து நினச்சிட்ருக்காங்க என்னென்னா, அதாவது அந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டால் அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது, சுகர் ஏறாது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து அந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அதிகமான அளவில் போட்டு சாப்பிட்றாங்க. அது போடுறதுனால அவங்களுக்கு வந்து சுகரோட அளவு இன்னும் அப்படியே தான் இருக்கும், கண்ட்ரோலுக்கே வராது. ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து அதே சுக்ரோஸ் தான் இருக்குது, ரெண்டுலேயுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் வெள்ளத்தில் வந்து 360 கிலோ கலோரி கிடைக்குது. இது நாட்டு இந்த சர்க்கரையிலையும் அதே தான் கிடைக்குது. அதாவது 1 கிராம் குளுக்கோஸ் வில் கிவ் 4 கிலோ கலோரிஸ். இப்போ 100 கிராமில் வந்து 300 கிலோ கலோரி கிடைக்குது, 350 to 360 கிலோ கலோரி கிடைக்குது. அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மற்றும் எடை அதிகமாக இருக்குது, எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ரெண்டு சர்க்கரையும் அவங்களுக்கு ஒன்று தான். அதாவது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பொறுத்தவரை ரெண்டுமே ஒன்று தான். இதையும் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா குறைவான அளவில் தான் யூஸ் பண்ணணும். வெள்ளை சர்க்கரையை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ, கம்மியாக போட்டுக்கிறாங்களோ இல்லை அவாய்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதையும் அவாய்ட் பண்ணணும். கிளைசிமிக் இண்டெக்ஸை பொறுத்தவரை இதில் பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. அது இனிப்பாக இருக்கிறதுல அதில் எவ்வளோ சுகர் இருக்கோ, எவ்வளோ சுக்ரோஸ் இருக்கோ அதே அளவு சுக்ரோஸ் தான் இதுலேயும் இருக்குது. ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், எடை குறைப்பில் ஈடுபடுறவர்களுக்கெல்லாம் வந்து கட்டாயம் அது வந்து தவிர்க்கணும், இல்லைனா குறைவான அளவில் தான் பயன்படுத்தணும். இது வந்து முதல் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டுலேயுமே இருக்கிற சுகரோட அளவு ஒன்று தான், சுகரோட அளவு எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் சர்க்கரை வியாதி இருக்குது, நான் அதனால் நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு வெள்ளத்தை யூஸ் பண்ணுவேன், அதில் வந்து சர்க்கரை கிடையாது அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சுகர் கண்ட்ரோலே ஆகாது. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ். பெரும்பாலான இடத்துல இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க, கரெக்டாக ஸ்டோர் பண்ணிடுறாங்க. சில இடத்துல வந்து மூட்டையில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பேராசைட்டிக் இன்ஃபெஸ்டேஷன் இல்லைனா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வெள்ளம் எதுவும் வாங்கணும்னா யூஸ் பண்ணோன்னா நல்லா கொதிக்கிற பொருளில் போட்டு சூடு பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். பாகு காய்ச்சும் போதோ இல்லைனா காஃபி டீயில் போடும்போது நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படியே வந்து அந்த பச்சையாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதில்லை,
அதில் வந்து சில இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சரியாக ஸ்டோர் பண்ணலனா இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து சிலருக்கு வந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இல்லைனா கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும். ஏன்னா அதில் வந்து சில டைம் அயன் கண்டென்ட், அயன் இரும்பு சத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும். அந்த இரும்பு சத்து வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வெள்ளத்தோட அளவை குறைச்சிக்கணும். அப்படி இல்லை அதில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சுன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துக்கலனா அதை யூஸ் பண்ணுறது தவிர்க்கணும் இல்லை குறைக்கணும். பொதுவாக வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே வந்து பயன்படுத்துறத குறைக்கிறது அல்லது பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதை நல்லா ஹீட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது பாகு மாதிரி காய்ச்சி அப்படி தான் யூஸ் பண்ணணும். நல்லா சூடு பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது பாதிப்பு ஏற்படுத்தும். இல்லைனா பாலில் போடும்போது நம்ம பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் கலந்து அதில் கிருமிகள்லாம் அழிகிற மாதிரி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணுறது நல்லது. ஸோ வளரும் குழந்தைகளுக்கு அல்லது சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். வெள்ளை சர்க்கரையில் எவ்வளோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கோ அதே அளவு தான் உண்டு. நிறைய நண்பர்கள் வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அதனால் நான் அதை சாப்பிடல, இதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுங்க அவங்களுக்கான புரிதலுக்காக தான் இந்த பதிவு. அதாவது நீங்கள் எப்படி வெள்ளை சர்க்கரையை வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் உடல் எடை அதிகமானவர்களும் தவிர்க்கணுமோ அதே மாதிரி தான் இந்த நாட்டு வெள்ளம் அல்லது ஜாகிரியும் வந்து உடல் எடை அதிகமானவர்களும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் தவிர்க்கணும். நன்றி, வணக்கம்.